எவ்ரிபடி இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த கிராஃப்ட் மாஸ்டர். நான் வந்து டானியா. நான் வந்து தீப்தா. இன்னைக்கு வந்து நம்ம எப்படி சோப் பண்றோம்னு காமிக்க போறோம். எல்லாரும் எக்ஸைட்டா இருக்கீங்களா? ஓகே, இப்போ உங்களோட நாங்க வந்து ஏற்கனவே ஒரு பாக்ஸ் இது யூஸ் பண்றோம். பாக்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே இதுல இருக்குது. ஆமா, அவங்க பேக் தந்திருக்காங்க நீங்க சோப் பண்ண ப்ரொவைக்கிறதுக்கு. மோல்டு, அப்புறம் கலர்ஸ் கலர்ஸ், அதுக்கப்புறம் சோப், அப்புறம் கிளிசரின், லாவெண்டர் சென்ட், அப்புறம் ஆரஞ்சு சென்ட். நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்க வந்து மோல்டு வந்து இன்னும் பெருசா சோப் பண்றதுக்கு இந்த இந்த மோல்டு வந்து இந்த பாக்ஸ் குள்ளாரே இருந்துச்சு. ஆனா நாங்க இது நாங்க பெருசா பண்றதுக்கு அதுனாவி எடுத்தோம். நாங்க வந்து சோப் காமிக்கிறோம். எப்படி எங்க போற? அவ வந்து கடலுக்கு போய் வந்தா. பாக்ஸ் எங்களோட கிராஃப்ட் பாக்ஸ் குள்ள இருந்தது. கிராஃப்ட் பாக்ஸ் குள்ள வச்சிருக்கோம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. பாத்தீங்களா? அதை கவனிச்சிங்களா? என்னோட வீட்டில் இருக்கோம். இப்போ நாங்கள் போன டைம் வீடியோ பண்ணது என்னோட வீட்டில் பண்ணது பண்ணோம். இப்போ இப்படி இருக்கணும். நம்ம வந்து கை வச்சு கழுவிக்கலாம். ஆமாம், மூஞ்சிக்குள்ள போட்டுக்கலாம். மூஞ்சிக்குள்ள படிக்கலாம். நீ மட்டும் மூஞ்சிக்குள்ள போட்டுக்கோ. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு கப்பு, ஒரு கப்பு, அப்புறம் ஒரு மிக்சிங் இது, மிக்சிங் இது, கப்பு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த இது தேவை. ஓகே, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை ஓபன் பண்ணி திறக்க மாட்டேங்குது. இந்த ஸ்டாப் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கட் பண்ணுங்க. ஆஃபா. ஓ, இப்போ ரெண்டு பேர் பண்ணுறோம்னா நாங்கள் ஹாஃபில் கட் பண்ண போகிறோம். ஆமாம், ஈக்குவலாக கட் பண்ணியோ. ஏதாவது சீட் பண்ணோம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதிடுங்க. கஷ்டமாக இருக்குது, காலத்துலதே கஷ்டமாக இருக்கு. நீ எப்படி கட் பண்ணுங்க? ஓகே, ஏ இருங்க, இப்போ பண்ணி பார்க்குறேன். சோப் மாதிரியே இருக்கும். சோப் மாதிரி சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ரெண்டு பேரும் ஓகே, இப்போ நம்ம மைக்ரோவேவ் ஆன் பண்ணிட்டு இதுக்குள்ளார போட்டு இதை மாதிரிலாம் எடுக்கணும். நாங்கள் இப்போ உள்ளே போட்டுட்டோம். குச்சி எடுத்துருக்கோங்க. குச்சி எடுத்துக்கோங்க. நானும் என்னோடய குச்சியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மைக்ரோவேவில் போட போகிறோம். போட போகிறோம். நாங்கள் வந்து 1 மினிட் பண்ண போகிறோம். ஓகே, ஆயிட்டுருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஆகலைன்னா நீங்கள் நிறைய மினிட்ஸ் பண்ணுங்க. ஆமாம், அப்படியே ஆகிட்டு இருக்குது. நாங்கள் வந்து வாட்ச்ல யூஸ் பண்ணுறோம். ஏ, ஆயிடுச்சு, பார்க்கலாமா? ஓகே, நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மினிட் போட்டோம். ஆமாம், இங்கே பாருங்க, தண்ணி ஒரு பால் மாதிரி இருக்கணும். ஆனால் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு வலி வந்துடும். ஓகே, இப்போ நம்ம திருப்பியும் ஆனால் நீங்கள் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்க, இல்லை திருப்பியும் கட்டி ஆயிடும். அப்புறம் திருப்பியும் மைக்ரோவேவில் போகணும். ஆனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்க, கொட்டிடாதீங்க. எஸ் ஓகே, இப்போ நம்ம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, எனக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, எல்லாம் உங்களுக்கு வீணாக போயிடும். கொட்டிடாதீங்க, கொட்டிடாதீங்க. மிக்ஸ் பண்ணுறேங்கிறதுனால கொட்டிடக்கூடாதுங்கிறதுனால நல்லா பிடிச்சிக்கிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ண அப்புறம் கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் போட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு பர்பிள் போட்டுமா? நான் பர்பிள் பண்ணலாமான்னு இருக்கேன். நான் வந்து ப்ளூ பண்ணுறேன். ஓகே, நான் அப்போ நான் பர்பிள் பண்ணுறேன். கொஞ்சம் தான் போடணும், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் பாருங்க, நான் எவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு, இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டிங்கன்னா கலர் ரொம்ப டார்க் ஆயிடும். இங்கே பாருங்க, நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா இருக்காது அவ்வளோவா.
இங்க பாருங்க இந்த மாதிரி போட்டுருணும். அப்படி போட்டுருங்க. இங்க பாருங்க இது எப்படி இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அவ்வளோக்கா தெரியலனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சுனால தெரியும். ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி டாட் டாட்ஸாக இருக்கும். ஆமாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அது இதுக்கப்புறம் டாட் டாட்ஸாக இருக்கிறனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கிளிசரின் இருக்கு. கிளிசரின் போட போகிறோம். கிளிசரின் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே கிளிசரின் ஆட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் போதும். ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன் ட்ராப் நான் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கலர் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் கொஞ்சம் கொஞ்சம் கலர் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் கலர் போட்டுறோம். ஆ நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டாதீங்க. ஆமாம் நாங்களும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வரும் ஓகே. இப்போ நாங்கள் கலரும் வந்துச்சு கொஞ்சம். ஆமாம் என் கையில் வர வந்துடுச்சு. இந்த ஸ்லைம் மாதிரி ஹார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்லைம் மாதிரி ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பியும் மைக்ரோவேவில் போட்டுட்டு. ஓகே அப்போனா நான் போய் திரும்பி மைக்ரோவேவில் போட்டுட்டு வரேன். இப்போ தீப்தா அது எப்படி ஆயிடுச்சுட்டு பாருங்கள். இந்த ஒன்றும் காட்ட தேவையில்லை. தனியாக நம்ம போகலாம். ஓகே ஓகே தீப்தா மைக்ரோவேவில் போட்டால் எந்த கொஞ்சம் ஹார்டானாலும் மைக்ரோவேவில் போட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு சூப்பராக கலர் வந்திருக்கு. கொஞ்சம் பிளாஸ்டிக் கப்புங்கிறதுனால கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணு. இப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண அப்புறம் எங்கள்கிட்ட ரெண்டு சென்ட் இருக்குது. நீ என்ன சென்ட் போட போகிறேன்? நான் வந்து எப்போ பாரு ஆரஞ்சு போடுறதுனால நான் வந்து லாவெண்டர் போட போகிறேன். நான் டைம் ஆரஞ்சு போடுறேன். சரி அப்புறம்னா நானும் லாவெண்டர் போடுறேன். நீங்கள் வந்து நிறைய போட்டிங்க ஸ்மெல் ரொம்ப வரும். ஃபைவ் ட்ராப்ஸ் போடுங்க. ஃபைவ் ட்ராப்ஸ் இல்லை ஒன் இல்லை டூ ட்ராப்ஸ். நான் டூ ட்ராப்ஸ் போட்டேன். நான் போடுறேன் இப்போ வேண்டாம். இப்போ நீங்கள் போட்டு டூ ட்ராப்ஸ் போடுறேன். டூ ட்ராப்ஸ் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எங்களுக்கு சூப்பராக கலர் வந்துட்டுருக்கு. ஆமாம் கொட்டிடாதீங்க. கொட்டாம போனேன். ஓகே நான் இப்போ முடிச்சிட்டேன் என்னோடதை. இப்போ நான் வந்து பெரிய மோல்டு வச்சு பண்ண போகிறேன். நான் இப்போ சின்ன மோல்டு வச்சு பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஃப்ளவர் பண்ணலாம். இந்த ஸ்டார் பண்ணலாம். இந்த இதை பண்ணலாம். இதை பண்ணலாம். ஓகே நான் கொஞ்சம் அதனால நான் இதை ஒரு இதை வச்சு போட்டேன். ஓகே நானும் எந்த முடிச்சிட்டேன். ஓ கரியாக்கு போடு கரியாக்கு போடு. கொஞ்சம் கொஞ்சம் இன்னொன்று பண்ணிடலாம். ஓகே நானும் இப்போ எந்த முடிச்சிட்டேன். கடைசியாக நான் ட்ராப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கரெக்டாக. ஓகே முடிச்சாச்சு. ஆனால் இதில் கரை கம்மியாக இருக்கு. ஆமாம்
ஓகே, இப்போ நாங்கள் இதை மைக்ரோவேவில் வைக்கிறோம். பிங்க் வந்து எந்து, ப்ளூ வந்து தனியாக வருது. மைக்ரோவேவ்லையா காய வைக்கணும்? ஆ, மைக்ரோவேவில் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. ஆமாம், வைக்கவே கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாமா? ஆ, ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜ்லையா? ஆ, நம்ம ஃபேன் பக்கத்தில் வைப்போம். அதுக்கு பதிலாக அது கொஞ்சம் மிச்சம் எடுக்க ஸ்லைமா. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபேனுக்கு முன்னாடி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கரெக்டாக ஃபேனுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். ஆமாம், பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் திருப்பியும் வீடியோ ஆன் பண்ணுறோம். ஓகே ஓகே, அது வந்து இன்னும் அந்த பெரிய ரிமோட் இன்னும் காயலை. ஆமாம், ஃபஸ்ட்டு நீ வந்து எடு. ஓகே ஓகே, இப்போ எந்த எடுக்க போகிறேன்? இந்த இடத்துல கொஞ்சம் இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதில் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, யூஸ் பண்ணி போதேன். ஒரு டைனோசர் எல்லாமே எடுக்கிறேன். நான் எந்த எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு? இது இந்த எடுக்கிறேன். அப்படி பொறுமையாக டடாயிங்கந்து. என்னுடைய இன்னொன்று எடுக்கிறேன் எல்லாத்தையும் இப்போ. நாங்க வந்து அந்த பெருசு வந்து அடுத்த வீடியோல காமிக்கிறோம். ஓகே, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வீடியோவா? அடுத்த வீடியோவா? ஆமா, அடுத்த வீடியோ. ஆமால, உன்னோட வெயிட் பண்ணிட்டு காமிக்கிறோம். ஆமாம், அடுத்த வீடியோவில். ஓகே, எந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஒன்றையும் காட்டேன். நானும் எந்த எடுத்துட்டேன். இது தனியாவது. இது தீத்தது. நான் ஒவ்வொரு டைனோசரையும் எடுத்து காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைனோசர், தெரியுதா? ஓகே, இது செகண்ட் டைனோசர் பாருங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இங்கே பாருங்க, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து செகண்ட் இது காமிக்கிறோம். ஆமாம், பை 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 டு எவ்ரி பை.